ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயன் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்து பற்றி நான் பின்னணி தாங்க இந்திய வீடியோவில் இருக்க போது. அதாவது கடந்த சில நாட்களாகவே, அதாவது ஒரு 4 நாட்களாகவே இவங்க ரெண்டு பேருடைய டைவர்ஸ் பற்றி பெருமளவு பேசப்பட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணதால் தான் அதிக நம்பரால் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சில காரணங்களும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது ஆர்த்தியோடைய அம்மா, அதாவது ஜெயன் ரவியோட மாமியார் அவர்கள் சுஜாதா, இவங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் டிவைஸ் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பின்னணி என்னென்று பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அடங்காமர், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சைரன் படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சாரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களோட மருமகனே வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தெல்லாம் அவங்க இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் இந்த படத்துடைய கதைகள் ஃபஸ்ட்டு இவங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா நடிக்க விடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகள் மட்டும் நான் சூஸ் பண்ணி நடிக்க வைப்பேன், அதுதான் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறதாலையும், இவங்களுக்கும் அதாவது ஜெயம் ரவிக்கும் அவங்களுடைய மாமியாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் நடிச்சிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா, ஸோ இவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. இந்த சில காரணத்துக்காகவும் ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போய் ரீச் பண்ணி டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஆர்த்தி ரவி, அதாவது இவருடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது பயல் வந்து பார்த்திங்கன்னா ஐ மேரிட் ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இதை பற்றி அவங்க பெருசாக பேசலை. ஜெயம் ரவி சைடில் இருந்தால் இந்த ஒரு விவாகரத்து அப்படின்ற ஒரு டாக்கே போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜெயம் ரவியோடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலுமே அவருடைய ஒய்ஃப் கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபோட்டோவும் அவர் நீக்கின மாதிரியே தெரியலைங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க எங்கேயுமே அஃபிஷியலாக எந்த ஒரு விஷயமும் சொல்ல கிடையாது. ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசினதெல்லாம் இப்போது பெருமளவு பேசப்பட்டுருக்கு. பட் டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் இன்னொரு கொஞ்சம் நாளில் இது அஃபிஷியலாக வந்துருமா இல்லை இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.